நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய தொடர் வீடியோக்களின் தலைப்பில் எட்டாம் அதிபதி 12 வீடுகளில் எங்கே இருந்தார், என்ன பாவகத்தில் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பற்றி, அல்லது சாதகம் சாதகமற்றது அதனுடைய பலன்களை பற்றி இப்போது பார்க்கலாம். பொதுவாகவே எட்டு அப்படின்னு சொன்னாலே வேத ஜோதிடத்தில் ஆறும் எட்டும் ஆகாத எண்கள் அப்படிங்கிறத அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வேத ஜோதிடத்தில் ஆறு மற்றும் எட்டு என்பது ஆகாத எண்களாக கருதப்படும். ஆறு எட்டுனாலே வந்துடக்கூடாது. சஷ்டாஷ்டகம் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ஆறாவது பாவகமே வேத ஜோதிடத்தில் இல்லாமல் இருந்தால் நல்லது என்பதை சொல்லுகிறேன். கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய பாவகம், ருணம் ரோகம் சத்ரு என்று சொல்லப்படக்கூடிய ஆறாவது வீட்டின் பலன்களை கொடுக்கக்கூடியவர் ஆறாம் பாவகாதிபதி இல்லையா. அப்போ எட்டாவது வீடு அப்படிங்கிறது ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. இதில் ஒன்று உயிர் காரகத்துவத்தில் வேலைக்காரங்களை குறிக்கக்கூடியதும் இது தான். ஒரு நல்ல வேலைக்காரர் அமைவாரா, எட்டாம் வீடு எவர் ஒருவருக்கு சுபத்துவமாக இருக்கிறதோ அவருக்கு ஊழியர்களின் மூலமாக வேலை செய்பவர்களின் மூலமாக ஒரு நிம்மதியும் வருமானமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக எட்டாம் வீட்டின் மூலமாக ஒருவருக்கு கிடைக்கும். ஆகவே ஜோதிடத்திலேயே ரெண்டு கண்ணுன்ற மாதிரி தான், இந்த கண்ணு வேணுமா அந்த கண்ணு வேணுமா, இதில் எது கெட்டது நல்லது, அதாவது சம்பவங்களின் அடிப்படையில் எல்லா விதமான விஷயங்களுக்கும் இரண்டு விதமான கோணங்கள் இருக்கின்றன என்பதன் அடிப்படையில் அனைத்து பாவகங்களும் ஒரு மனிதனுக்கு தேவை. அவைகள் சுபத்துவமாக பாபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை, ஒன்பது நவக்கிரகங்களின் செயல்களும் சுபத்துவம் பாவத்துவம் என்கின்ற அடிப்படையில் தான் அமைகின்றது. இதுதான் 100% தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கும். என்னுடைய நீண்டகால 40 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு ஆய்வில் பரம்பொருள் என்னுடைய சிற்று அறிவிற்கு ஒரு எட்ட வைத்த ஒரு உண்மையினை சொல்லிடலாம். அப்போ எட்டாம் பாவகம் சுபத்துவமாக, எட்டாம் பாவகாதிபதி சுபத்துவமாக இருக்கும் பொழுது நன்மைகளும் இருக்கு. எல்லா பாவகங்களும் நன்மையையும் செய்யும் தீமையையும் செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த எட்டாம் பாவகத்தையும் எட்டாம் பாவகாதிபதியையும் புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஏழாம் அதிபதி எப்போதுமே லக்னாதிபதிக்கு நண்பர் எதிரியாக வருவதைப் போல எட்டாம் அதிபதி எப்போதுமே லக்னாதிபதிக்கு எதிரியாக வந்து விடுறது இல்லை. எல்லா நிலைகள்லையும் சில நேரம் லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வருகிறார். மேஷத்திற்கும் ரிஷபத்து மேஷத்திற்கும் துலாத்திற்கும் எட்டாம் அதிபதியாக லக்னாதிபதியே வரக்கூடிய தன்மை. ஒருவர் பாவர் ஒருவர் சுபர். ஒருவர் பாவராக இருக்கும்போது பாவர் எட்டாம் இடத்துல இருந்தால் ஆயுள் குறைவுன்ற அர்த்தம். ஆகவே இந்த எட்டாம் பாவகாதிபதி எத்தகைய தன்மையில் இருக்கின்றார் என்பதை பொறுத்து வேத ஜோதிடம், ஏற்கனவே வேத ஜோதிடத்தை அறிந்தவர்கள் சில சுலப விதிகளில் தான் இதை வந்து புரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஏற்கனவே 10 வருஷம் எனக்கு அனுபவம், 20 வருஷம் அனுபவம்னு சொல்லுவீங்க. சில சுலபமான விதிகளில் அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு பலன் தவறும்போது பேன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போது நான் சொல்லும் பொழுது எங்கே விதி எங்கே விதி விளக்கு அப்படிங்கிறத பொருத்தி பார்க்க வேண்டும். கிரக பலம், பாவ கிரகங்கள் வலுக்கக்கூடாது, சுப கிரகங்கள் வலுத்திருக்க வேண்டும். இந்த விதிக்கு மறைவில் பாவ கிரகங்கள் சுபத்துவமாக இருக்க வேண்டும், சூட்சும வலுவோடு இருக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய மறைபொருள் தன்மை. அதே போல அவயோகர்கள் 3, 6, 10, 11 இடத்துல இருக்கணும். சனி செவ்வாய் சூரியன் ராகு கேதுக்கள், ராகு கேதுக்கள் சனியாகவே வச்சிருவோம். சனி செவ்வாய் சூரியன் தேய்பிறை சந்திரன் பாவருடன் கூடிய புதன் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது. முழுக்க முழுக்க சுவர்களான குருச்சுக்கரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 5, 9 இருப்பது நல்லது. இது போன்ற விதிகளை ஒட்டுமொத்தமாக அப்படி பரவலாக எந்த இடத்திற்கு எந்த விதி பொருந்தும் என்பதை பார்ப்பதை பொறுத்து தான் இந்த எட்டாம் பாவகத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எட்டாம் பாவகாதிபதி என்கின்ற ஒரு லக்னத்தின் கடுமையான பாவம், சரி எட்டாம் பாவகாதிபதியிலேயே கடுமையான பலன்களை செய்யக்கூடியவர் யார்?